இந்த மக்களுக்கு இலவசம் இலவசம் கொடுக்குறாங்க இது மக்களுக்கு நல்லதா ஃபியூச்சரில் அதாவது ஒரு காலத்தில் வந்து ரேஷனில் மூணே முக்கால் ரூபா அரிசி வச்சுச்சு அன்றைக்கெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் இருந்தோம் அவங்கவுங்க தன்னம்பிக்கையாக வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் இப்போ மட்டும் இதுக்கு இலவ இவ்வளோ இலவசம்னு தெரில இலவசம் கொடுக்கறதுனால அவங்க அவங்கவுங்க மேலே இருக்க தன்னம்பிக்கை போயிடும் அதை நம்ம விட்டுறக்கூடாது அது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறோம் ஒரு பத்து ரூபா ஃப்ரீ சொல்லிட்டு இறங்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே வந்து எழுபது சதவீதம் மருந்து தான் உள்ளே கொடுக்குறாங்க மருந்து மாத்திரை மீதி முப்பது சதவீதம் முக்கியமானது கொஞ்சம் அதிக ரேட்டு உள்ளது சிலதெல்லாம் ஆயில்மெண்ட்டு கண் மருந்தெல்லாம் அங்கே கிடையாது வெளியே வாங்கிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் அங்கேயே கொடுத்துட்டு இருந்தாங்க என்னோடய நாயை வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க ஒரு ஆறு மாதம் முன்னாடி அப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போலாம் நாய் வந்து பணக்காரங்க தான் வளர்க்குறாங்க அதனால் அந்த மூணு மாதம் அதாவது ஒரு நாய் பிறந்து மூணாவது மாதம் ஒரு ஊசி போடுவாங்க அந்த ஊசி வெளியே வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க வெரிநாய் ஊசி தான் இங்கே போடுறோம் எட்டு ரூபா கொடுத்து நான் போட்டேன் அது ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நான் எல்லா ஸ்கூலும் சொல்ல எவ்வளோ பின்தங்கி இருக்கிற ஸ்கூல்லாம் சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லாமல் அந்த பசங்களே வீட்டிலேருந்து கிண்ணத்தை வாங்கிட்டு வரைச்சி சுட சுடாக போடுறாங்க அதே ஒரு கலெக்டர் பார்த்துட்டு நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு ஸ்கூலில் அது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் நடந்த விஷயம்தான் குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இல்லை அதனால் அந்தந்த தாலுகா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய ஆளுங்கள்லாம் காசு வந்து நிறையா அங்கங்கே கோயில் குளத்தெல்லாம் போய் கொட்டாமல் நான் எல்லாமே வந்து கொடுக்க சொல்ல ஏதோ ஓரளவுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம நம்ம மாவட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம தாலுக்கால் பசங்களுக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு நல்ல தட்டு குடிக்கிறதுக்கு ஏதோ நல்ல சுத்தமான ஒரு தண்ணி நம்மளே செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் தப்பு இல்லை அதுமாதிரி நிறைய நம்மளே வந்து சில விஷயத்தை நம்ம பண்ணால் தான் நம்ம உருவாக்கிக்க முடியும் இந்த ஃப்ரீலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கையில் ஒரு வெட்டுப்பட்டுச்சு நான் போயிருந்தேன் அங்கே டாக்டர் தான் தையல் போடணும் ஆனால் அவர் வந்து பின்தங்கி நின்றுந்தார் கமௌண்டர் தான் போட்டார் அவர் எங்கே எங்கே கோத்து எங்கே தைக்கிறதுனே தெரியல அவருக்கு டாக்டருக்குனால் கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல குத்தி எந்த இடத்துல தைச்சா கரெக்டாக இருக்கணும் கமௌண்ட் தான் போட்டார் மறுநாள் ட்ரெஸ்ஸிங்க்கு நான் போயிருக்கும்போது அங்கே அங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒரு லேடி தான் போட்டாங்க எந்த காலத்திலாவது எப்போயாவது நம்ம பார்த்துருக்கோமா ட்ரெஸ்ஸிங் பண்ணுற இடத்துல ஹவுஸ் கீப்பிங் ஆளெல்லாம் இப்போ அதுமாதிரி நடக்குது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதான் என்னோடய கருத்து ஃப்ரீலேருந்து நம்ம ரொம்ப மீண்டு வரணும் ஃப்ரீயாக வேண்டான்னு மக்களே சொல்லணும் இல்லைனா இதனால் நம்ம ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும் பின்னால் நம்ம வர பசங்களும் ரொம்ப பாதிக்க பொருளாதாரம்லாம் ஏறிடும் இப்போ ஒரு ஒருத்தன் ஐநூறுபா சம்பாதிக்கிறான்னா அதுக்குள்ளே வாழ்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து பொருளாதாரத்தை சரி பண்ணி கொடுத்தாலே அவனுக்கு அவன் வாழ்க்கை சுபிக்ஷமாக வாழலான்றப்போ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன்